இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ஓரளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு ப்ரோ. நான் வந்து எப்படி சொல்றது, ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, படம் அந்த அளவுக்கு இருக்கும் நினைச்சேன். ஏ சர்டிஃபிகேட் அளவுக்கு இல்லை, பட் ஆனால் படம் கதை நல்லா இருக்கு, ஒரு சைக்கோ த்ரில்லருக்கு ஏற்ற மூவி, செம்மக இது எண்டிங்லாம் நல்லா இருக்கு, வில்லன் ரோலும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்காக படம் நல்லா பார்க்கலாம், செகண்ட் ஹாஃப் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போயிடாதீங்க, நல்லா இருக்கு பார்க்கலாம். சைக்கோ மூவினால வந்து இது ஓகே, ஐ திங்க் இது வந்து 4 மூவிஸ் இது மாதிரி இதே மாதிரி ஸ்டோரி ஸ்டார்டிங் இந்த எண்டிங் வரைக்கும் எங்கேஜ்டா இருக்கா பாக்குற மாதிரி. ஆ அதனால போர் அடிக்கும், இல்ல போர் அடிக்கும். மியூசிக் எப்படி இருந்து? மியூசிக்ஸோட ஐ திங்க் வந்து சைக்கோ இதுதான் நல்லா இருக்கும் கான்செப்ட். இல்லை யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டுருக்காங்க, அதான் அந்த பேக்ரவுண்ட் அது எனக்கு தெரியல. எனக்கு வந்து வில்லனுக்காக மட்டும் வந்து பார்க்கலாங்கிற நல்லா இருக்காது, அது வேணா பார்க்கலாம். மேபி ஆமாம், சைக்கோ இது மாதிரி கொஞ்சம் நல்லா ரீச் ஆயிருக்காது. தனி ஒரு வாரண்டிக்கு அப்புறம் நயன்தாரா மேம் அப்புறம் ஜெயங்கர் சார் சேம், அது அந்த லவ் இது வந்து இதில் இருக்க மாதிரி இருக்க மாதிரி இருக்கு இருக்கு. படம் 2 மணி நேரம் டியூரேஷன் ஒத்துக்கலாம். யா வர்த்தம், படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. அதான் சொல்கிறேன் திருப்பி. நீங்கள் என்ன எதிர்பார்த்து போனீங்க? நான் த்ரில்லருக்காக தான் போனேன், ரேட்டிங் நல்லா தான், படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த மற்ற மனிதன் டேரக்டருக்கு இவர் சூப்பராக பண்ணியிருந்தார் இந்த படத்தை. சைக்கோ விஷயம் சூப்பரான இன்வெஸ்டிகேஷன்லாம் சூப்பராக போச்சு. அப்புறம் லவ் சீன்ஸ்லாம் இல்லாமல் வந்து அவாய்ட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். அப்படிலாம் இல்லை ப்ரோ, இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது படம். ஏன்னா இன்டர்வல் பார்க்கும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் படம் லேக், ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் லேக், மற்றபடி நல்லா இருந்துச்சு. படம் வில்லனுக்காக மட்டும் தான் பார்க்கலாங்கிறாங்க. ஆமாம் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. ஜெயம் ரவியும் அவர் ஆக்டிங் எப்பவுமே நல்லாயிருக்கும். வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே சைக்கோ இதில் நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும் படம். ஆக்சுவலாக படம் வந்து ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு படம் வந்து. ஆமாம், ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபேமிலி பார்க்கலாம், ஆனால் சில சில அவங்க ஃபேமிலியை பொறுத்து எப்படி எப்படி காட்டலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க ஏ சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலான்றாங்க. அது எனக்கு தெரியல ப்ரோ, எனக்கு பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க ஃபேமிலியை பொறுத்து. நயன்தாரா மேம் நல்லா இருக்கும், ஆனால் இந்த கேரக்டருக்கு அவங்க ஆக்ட் ஆகல. கதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கலாம். இது ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும், இந்த கதை தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்பாங்க, அவங்களும் சைக்கோ பார்த்துருப்பாங்க, எல்லா கதையும் போர்த்தொழிலேருந்து எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ பார்க்கும்போது இதையும் கொஞ்சம் அவங்க வித்தியாசமாக பண்ணியிருக்கலாம். ஜெயம் ரவி ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்தது, அவங்கவுங்க ஆக்டிங் நல்லா இருந்தது, அது எதுவும் குறையும் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கதை நல்லா இருந்தால் தானே யார் நடித்தாலும் நம்மளால் வந்து பார்க்க முடியும். கதையே இங்கே ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும்போது யார் ஆக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு படமும் மோசம்தான். சாங்ஸ் மியூசிக் ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை, ஓவரால் பிலோ ஆவரேஜ் தான் சொல்லிக்கிற மாதிரி. படமே எதுவும் இன்ட்ரெஸ்டாக இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் இல்லை, ரத்தம் தெறிக்கிற மாதிரி இருக்குது, குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வர முடியாது, ரத்தம்லாம் அப்படியே சொட்ட சொட்ட இருக்குது நிறைய சீன்ஸ்லாம். ஸோ குழந்தைங்க பயப்படுவாங்க, குழந்தைங்க கூட்டிகிட்டு வர வேணாம். ஓகே, த்ரில்லர் வந்து சைக்கோ த்ரில்லர் மூவி ரொம்பலாம் ஒர்க் அவுட் ஆகலை, அந்த படம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைண்ணா அவ்வளோதான். நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? நாங்கள் வந்து எதாட்டு புதுசாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் எதிர்பார்த்து வந்தோம். ஸோ இங்கே எதுவுமே நம்மளுக்கு புதுசாக இல்லை, புதுசாக இருந்தால் தானே ஆடியன்ஸ் இங்கே கொண்டு வந்து உட்கார வைக்க முடியும். ஸோ புதுசாக எதாட்டு இருக்கணும், நம்மளுக்கு தெரிஞ்ச கதையே இருக்குது, அடுத்தடுத்து நம்மளால் கெஸ் பண்ண முடியுது, அதனால தான் நம்மளால் உட்காந்து பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. 10 தான் இல்லை, இறைவன் மூவியை பிலோ அவரேஜாக தான் சார் இருக்குது. நம்ம த்ரில்லிங் எலமெண்ட்ஸ் நிறைய இருக்குன்னு நினச்சி தான் வரோம். இப்போ ராட்சசன் போர் தொழில் மாதிரி இருக்குது, ப்ளஸ் வந்து விஸ்வரூபன் வில்லன் இல்லையா, அதனால நான் நிறைய நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை சார். இல்லை, ட்ரெய்லர் நல்லா இருந்தது. இப்போ ஒரு சில படம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் நல்லா இருந்தது, அந்த சீன்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் கபாலி பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் உள்ள சீன்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் மட்டும் ட்ரெய்லர் வச்சுட்டு படத்தில் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இதில் நம்ம முக்கியமான கேரக்டர்ஸ் நினச்ச எந்த கேரக்டர்ஸுமே இந்த படத்தில் இல்லை, எல்லாமே ஸ்டார்டிங்கில் முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு அவங்க ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க, இப்போ கிட்டத்தட்ட போர்த்தில் மாதிரி வச்சுக்கோங்களேன், அது வந்து நமக்கு எங்கேஜிங்காக இருக்கணும். எங்கேஜிங்காக இருந்தால் தான் நீங்கள் உட்காந்து பார்ப்பீங்க. ஒரு 20 மினிட்ஸ்லேயே தெரிஞ்சிருது படம் எந்த ஒரு கேரக்டர் காட்டுறாங்க, அந்த கேரக்டர் என்ன ஆகும் போது நமக்கு தெரிஞ்சிருது. அதே மாதிரி ராட்சசன் போர்த்தில் எந்த படமும் நல்லா இருக்கும்னா வில்லன் நல்லா இருந்தால் தான் படம் நல்லாயிருக்கும். இதில் வில்லன் வந்து நம்ம எதிர்பார்க்குற ஒரு வில்லன் கிடையாது, வேறு ஒருத்தர் வில்லன். அது அவர் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் ஒரு சில படம் வந்து பிஜிஎம் தான் எலிவேட் பண்ணும் வில்லனே. இந்த படத்தில் பிஜிஎம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார், அதுதான் பிரச்சனையே. ஸ்க்ரீன் பிளேயும் சரியில்லை, ஸ்க்ரீன் பிளே நல்லா எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு போர் தொழில் ஜெயம் ரவி சார் தனியூரன் அந்த மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை சார், அதுதான் பிரச்சனையே. இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் ஓகே, இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. ஒரு 20 மினிட்ஸ் தான் நல்லாயிருக்கு, அப்புறம் இன்ட்ரோவில் ஒரு ட்விஸ்ட்டு, அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் என்ன ஆகுது அப்படின்றது. மற்றபடி ஒன்றுமே இல்லை, ரொம்ப போர் தான் சார். இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்கவே முடியாது சார், ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தது கரெக்டு தான், கிட்ஸோடும் பார்க்க முடியாது. ஜெயிலில் அந்த ஒரு சீனுக்கே கஷ்டமாக இருக்கணுங்களா, இதில் படம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. அதனால் ஃபேமிலியோடையும் பார்க்க முடியாது, லேடிஸ் ப்ரெக்னென்ட் லேடிஸோடையும் பார்க்க முடியாது, கஷ்டமாக தான் இருக்கும்.